வடகிழக்கு பருவமழையால் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய நிலையில் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து தனியார் கட்டுமான பொறியாளர் சங்கத் தலைவர் வெங்கடாச்சலத்துடன் எமது செய்தியாளர் ஐயப்பன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம் சமீபத்தில் பெய்திருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னையில் பல இடங்களில் தண்ணீரானது மிகப்பெரிய அளவு தேங்கியிருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளானது எவ்வாறு நடந்திருக்கிறது இது குறித்து விளக்குவதற்காக தனியார் கட்டுமான பொறியாளர் சங்க தலைவர் வெங்கடாசுடன் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கான பல்வேறு விதமான கேள்விகளானது நம்மிடம் இருக்குது சார் வணக்கம் சார் சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைநீர் வடிகால் பணிகளில் இவ்வளவு தொய்வு எங்கு பார்த்தாலும் தண்ணி இருப்பதற்கு அடிப்படையான காரணமானது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மழைநீர் வடிகால் வாய்க்கால் வந்து வாட்டத்துக்கு இல்லைன்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அதாவது தண்ணியோட வாட்டத்துக்கு இருக்கா மேட்லேருந்து பள்ளத்துக்கு போகிற வாட்டத்துக்கு இருக்கான்னு கேட்டால் அதுதான் அது சரியான வாட்டத்தில் இல்லைங்கிறதான் முதல் கோற்று ரெண்டாவது மழைநீர் வடிகால் வாய்க்காலில் தண்ணி போகக்கூடிய அந்த ட்ரைன் அந்த வடிக வடிகால் சல்லையுடைய அளவு வந்து சரியான அளவில் இல்லை ஒன்றைக்கு ஒன்றை ரெண்டுக்கு ரெண்டு அந்த சைஸ் தான் இருக்குது அதோடைய அளவு வந்து பெருசாகணும் அப்படிங்கிறது முக்கியமான கோரிக்கையாக நான் வைக்கிறேன் இவங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மோட்டர் வச்சு தண்ணி எடுக்கிறதா சொல்கிறாங்க அதை வந்து கழிவுநீருடைய வாய்க்கால்லையும் வச்சு அ அமைக்கியிருக்காங்க இப்போ என்ன ஆகுனா கழிவுநீருடைய வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே பைப் போட்டுருக்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிமெண்ட் வச்சு பேக் பண்ணியிருப்பாங்க இவங்க போட்டு பிடுக்குற தண்ணியோட ஃபோர்ஸில் அது கீழே பிச்சுக்கும் அப்போ என்ன ஆகுனா கிரவுண்டு வாட்டர் கண்டாமினேட் ஆகும் அதாவது கீழே உள்ள நிலத்தடி நீருடைய தன்மை வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நீரை அப்பூர்வப்படுத்துறதுக்கு பதிலாக சேமிக்கிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து மக்கள் இன்னொன்று வந்து அரசாங்கம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மக்கள் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் மழைநீர் வடிகால் கிணறு வைக்கணும் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக புய்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மழைக்குமே சென்னை வந்து தத்தளிச்சுட்டே இருக்குது இன்னும் முப்பது சதவீதம் தான் சென்னையில் வந்து மழைநீர் வடிகால் பணிகளானது பாக்கி இருக்குது அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே முப்பது சதவீதம் தான் பாக்கி இருக்கா எழுபது சதவீதம் பணிகளானது முடிஞ்சிருக்குதா இது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது முப்பது சதவீதம் எங்கே பாக்கி இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா முப்பது சதவீதம் பாக்கி இருக்குன்னு முதலமைச்சர் சொல்கிறாங்க எங்கே பாக்கி இருக்குது முக்கியமான ஜாயினில் பாக்கி இருந்ததுன்னா தண்ணியே போகாது இல்லை இந்தந்த போர்ஷனில் இவ்வளோ பாக்கி இருக்குங்கிற ரிப்போர்ட் மாதிரி ஏதாவது முதல்வருடைய பார்வையை கொண்டு போயிருந்தாங்கன்னா அது கிளியராக சொல்ல முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு முப்பது சதவீதம் இவங்க பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னாலும் இதை நூறு சதவீதம் முடித்தாலும் இந்த தண்ணி வாட்டம் இல்லாமல் இந்த தண்ணி தேங்கிறது நிப்பாட்டவே முடியாது தமிழகத்தில் பெய்திருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழையால் சென்னை மிகப்பெரிய அளவு பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது இதற்கு தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய அத்தனை செயல்முறைகளையும் தற்காலிகமானதாக இருப்பதாகவும் இதற்கு நிரந்தர கா தீர்வானது காண வேண்ட வேண்டும் என்பதே மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுவதாகவும் இருக்கிறது பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் புஷ்பராஜுடன் செய்தியாளர் ஐயப்பன்